ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோடய சயின்ஸ் கொஷின் பேப்பர் தான் இதில் வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து புக்கில் உள்ளதான் கேட்டிருக்காங்க அதனால லெவன்த்து டுவெல்த்து புக்கில் உள்ளதும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கொஷின் தான் நான் எடுத்து வந்து உங்களுக்கு வீடியோஸாக கொடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் எயிட்டி எஸ் உற்பத்தியாகும் இடம் வந்து ரைபோசோம்கள் இடம் வந்து பாலிமர் போ நியூக்ளியார் லியூகோசைட்டுகள் எனப்படுவது எதுனா நியூட்ரோஃபில்கள் நியூக்ளியார் எனப்படுவது மகப்பேறு நிகழ்ச்சியை விரைவுபடுத்தும் ஹார்மோன் வந்து ஆக்சிடோசின் மகப்பேறு நிகழ்ச்சியை விரைவுபடுத்தும் ஹார்மோன் எது ஆக்சிடோசின் டிரான்ஸ்போசான் முதலில் எதனில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா மக்காச்சோளம் டிரான்ஸ்போசான் முதலில் எதனில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா மக்காச்சோளம் இரண்டு கணுக்களுக்கு இடையே எத்தனை எதிர்கணுக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கும் இரண்டு கணுக்களுக்கு இடையே எத்தனை எதிர்கணுக்கள் இருக்கும்னு கேட்குறாங்க ஒன்று தான் அடுத்தது சரியான விடை ராபர்ட் ஹுக் அப்படிங்கிறவங்க வந்து செல் கண்டுபிடிப்பு ராபர்ட் ப்ரவுன் அப்படின்னா நியூக்ளிய நியூக்ளியஸ் கண்டுபிடிப்பு லீவன் ஹுக் அப்படின்னா சிவப்பணு மற்றும் ஈஸ்ட் செல்லு ஸ்க்ளீடன் அப்படின்னா செல் தியரி சவுக்கு மர வளர்ப்புக்கு சரியான நுண்ணுயிர் உரம் வந்து பிராங்கியா சவுக்கு மர வளர்ப்புக்கு சரியான நுண்ணுயிர் உரம் வந்து பிராங்கியா பாலில் எந்த வகை எதிர்பொருட்கள் அதிகமாக காணப்படுகின்றன கேட்குறாங்க ஐஜிஏ சிம்பாலில் எந்த வகை எதிர்பொருட்கள் வந்து அதிகமாக காணப்படுகின்றன ஐஜிஏ நிலக்கடலையின் இருச்சொற்பெயர் வந்து அராக்கிஸ் ஹைபோசியா நிலக்கடலையின் இருச்சொற்பெயர் வந்து அராக்கிஸ் ஹைப்போசியா மனம் மற்றும் உடல் இறுக்கத்திலிருந்து விடுபட பயன்படுத்தப்படும் ஜிங் செங் என்ற மருந்து கிடைக்கும் தாவரம் வந்து பனாக்கஸ் ஜிங் செங்கு மனம் மற்றும் உடல் இறுக்கத்திலிருந்து விடுபட பயன்படுத்தப்படும் ஜிங் செங் என்ற மருந்து கிடைக்கும் தாவரம் வந்து பனாக்கஸ் பனாக்ஸ் ஜிங் செங்கு அப்படிங்கிறது திசு என்பது என்னன்னா செல்களின் தொகுப்பு உலகளவில் ஒப்பிடும் பொழுது அதிக எண்ணிக்கையில் திசு வளர்ப்பு அறிவியலாளர்களை கொண்டுள்ள நாடு வந்து இந்தியாதான் உலகளவில் ஒப்பிடும்பொழுது அதிக எண்ணிக்கையில் திசு வளர்ப்பு அறிவியலாளர்களை கொண்டுள்ள நாடு வந்து இந்தியா திசு வளர்ப்பு அறிவியலாளர்கள் அதிகமாக எங்கே இருக்காங்க தான் இருக்காங்க குரோமோசோமின் நுனிப்பகுதி வந்து டீலோமியர் என்று அழைக்கப்படுகிறது குரோமோசோமின் நுனிப்பகுதி எப்படி அழைக்கிறாங்க டீலோமியர் டி டிஆர்என்ஏவின் குலாவர் இலை வடிவ மாதிரியை வெளியிட்டவர் யாருனால் ஆர் டபிள்யூ ஹோலி டிஆர்என்ஏவின் குலாவர் இலை வடிவ மாதிரியை வெளியிட்டவர் யாருன்னா ஆர் டபிள்யூ ஹோலி கரோலஸ் லின்னேயஸ் எழுதிய நூலின் பெயர் வந்து ஸ்பீலிஸ் ஸ்பீசிஸ் பிளாண்டரம் ஸ்பீசிஸ் பிளாண்டரம் இந்திய தாவரவியல் தோட்ட ஹெர்பேரியம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு கொல்கத்தாவில் இந்திய தாவரவியல் தோட்ட ஹெர்பேரியம் வந்து கொல்கத்தாவில் அமைந்துள்ளது அடுத்தது சரியான வரிசை துணை வகுப்பு அப்படின்னா டை காட்டில் இடேனே துணை வகுப்புனா டை காட்டிலிடேனே குடும்பம் அப்படின்னா மோனோ காட்டிலிடேனே வகுப்புனா யுனிசெக்ஸ் வேலிஸ் வரிசை அப்படின்னா யூ ஃபோர் பிஎசி பயணிகளின் பனை என அழைக்கப்படுவது எதுனா ராவனிலா மடக்காஸ் மடக்காஸ் கரியன் கரியன்சிஸ் ராவனெலா மடக்காஸ் கரியன்சிஸ் எப்படி அழைக்கிறாங்க பயணிகளின் பனை என்று அழைக்கப்படுகிறது மயாஸ்தியா கிராவிஸ் என்பது ஓர் சுய தடை காப்பு அமைப்பு குறைவு நோய் மயாஸ்தினியா கிராவிஸ் என்பது என்னன்னா சுய தடை காப்பு அமைப்பு குறைவு நோய் அப்படிங்கிறது தான் உலகில் முதன் முதல்ல கண்டறியப்பட்ட எதிர் நுண்ணுயிரி மருந்து பென்சிலின் இது எல்லாருக்குமே வந்து நல்லா தெரியும் கருவுற்ற கோழி முட்டையின் அடைக்காக்கும் காலம் எவ்வளவு இருபத்தி ஒரு நாள்ல இருந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்டி டூ நாட்கள் தான் கருவுற்ற கோழி முட்டையின் அடை காக்கும் காலம் ஜெர்சியின பசுக்களின் பால் மஞ்சள் நிறமாக காணப்படுவதற்கு என்ன பொருள் காரணம்னு கேட்குறாங்க கரோட்டீன் என்ற பொருள் தான் அதுக்கு காரணம் ஜெர்சி இன பசுக்களின் பால் வந்து மஞ்சள் நிறமாக காணப்படுவதற்கு கரோட்டீன் என்ற பொருள் காரணம் முளைத்தலுக்கு ஒளி தேவைப்படும் விதைகள் முழு இருளிலேயே முளைக்க தூண்டும் ஹார்மோன் வந்து ஜிப்ரலின் முளைத்தலுக்கு ஒளி தேவைப்படும் விதைகள் வந்து முழு இருளிலேயே முளைக்க தூண்டும் ஹார்மோன் வந்து ஜிப்ரலின் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முக்கிய தாவர உறுப்பு வந்து இலை ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முக்கிய தாவர உறுப்பு வந்து இலை குலோன் தேர்வு முறை என்பது தாவர இனப்பெருக்கம் குலோன் தேர்வு முறை என்பது என்ன தாவர இனப்பெருக்கம் சைட்டோகைனின் எதை ஊக்குவிக்கிறது அப்படின்னா செல் பிரிதலை தான் சைட்டோகைனின் ஊக்குவிக்குது எத்தாவரம் மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட கலை தாவரம் பிளாஸ்டிக்கு இயற்கையில் சிதைவுற செய்கிறது அப்படின்னா எலிக்காது அள்ளி இதழ் தாவரம் எந்த தாவரம் வந்து மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட கலை தாவரம் பிளாஸ்டிக்கு இறை பிளாஸ்டிக்கு இயற்கையில் சிதைவுற செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க எலிக்காது அள்ளி இதழ் தாவரம் அப்படிங்கிறது தான் லிஃப்ரி ஃபார்ம் நார்கள் என அழைக்கப்படுபவை வந்து சைலம் நார்கள் லிஃப்ரி ஃபார்ம் நார்கள் என அழைக்கப்படுபவை என்னது சைலம் நார்கள் இது ஒரு உயிரற்ற திசுவாகும் ஸ்க்ளீரன் கைமா இது ஒரு உயிரற்ற திசுவாகும் அப்படிங்கிறது என்னது ஸ்க்ளீரன் கைமா பி லிம்போசைட்டுகள் முதிர்ச்சி அடையும் இடம் வந்து எலும்பு மஞ்சை பி லிம்போசைட்டுகள் முதிர்ச்சி அடையும் இடம் வந்து லிம் எலும்பு மஞ்சை புரோட்டோசோவாக்களால் உண்டாகும் நோய் வந்து ஆப்ரிக்க வியாதி புரோட்டோசோவாக்களால் உண்டாகும் நோய்க்கு பேர் என்ன ஆப்பிரிக்க வியாதி ஒரு கிராம் கார்போஹைட்ரேட்டில் உருவாகும் கலோரியின் அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நாலு புள்ளி ஒரு கலோரி ஒரு கிராமில் எவ்வளோ இது எவ்வளோ இருக்குமா கலோரி நாலு புள்ளி ஒரு கலோரி நடமாடும் மரபு பொருள் எனப்படுவது டிரான்ஸ்போசான்கள் நடமாடும் மரபு பொருள் எனப்படுவது டிரான்ஸ்போசான்கள் மரபியலும் சிற்றின தோன்றுதலும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா டிஹெச் டோப்சான் சுகி மரபியலும் சிற்றின தோன்றுதலும் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா டிஹெச் டோப்சான் சுகி அப்புறம் வாயில் முட்டைகளை வைத்து அடைக்காக்கும் வந்து திலாப்பியா வாயில் முட்டைகளை வைத்து அடைக்காக்கும் எதுன்னு பார்த்தோன்னா திலாப்பியா நான் நாலு ஆன்சர் இருக்கும் அதில் ஒரு ஆன்சர் மட்டும்தான் எடுத்து எழுதி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ